வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இண்டெக்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துடலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின்னிஃப்டி, அது போக செக்டர் வைஸ் அனாலிசிஸும் பார்த்துடலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா வீடியோக்கு கீழே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் இதில் தான் அப்டேட் பண்ணுவேன். அதேமாதிரி நான் வந்து டிப்ஸோ கால்ஸோ தரமாட்டேன், ஓகேங்களா? எந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்றதே இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நிறையா பேர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இப்போது ஃபஸ்ட்டு நிஃப்டியோட வீக்லி கேண்டில் எடுத்துடலாங்க. வீக்லி கேண்டில் பொறுத்தமட்டி நமக்கு வந்து நான் நிஃப்டியோட வீக்லி எடுத்துருக்கிறேன், ஓகே. இதை பொறுத்தமட்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேண்டில் வந்து பையிங் ப்ரெஷரோட முடிஞ்சிருக்கு. ஆனால் பட் இது வந்து மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணிச்சுனா அடுத்து நல்லாவே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 22,300, 22,600 அப்படின்றது மேஜரான அப்சைடில் உள்ள ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்குது. இன்கேஸ் டவுன் சைடில் வந்தால், பெரும்பாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்கேஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் 21,200 அப்படின்றது மேஜரான சப்போர்ட் பாயிண்டாக இருக்குது. இது வந்து வீக்லியில் இருக்குது. இது இந்த மாதிரி டபுள் டாப் ஃபார்ம் ஆகாமல் பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இது வந்து நான் வீக்லியில் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, இப்போ இந்த மாதிரி டாப் வச்சுருக்கு. இது வந்து அகைன் இப்படி கீழே வராமல் கேண்டில் வந்து நமக்கு வந்து க்ரீனாகவே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மேஜரான பாயிண்ட். 21,500 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ணாதது வரைக்கும் இது வந்து அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். பட் சைடு வேஸையும் இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும், ஓகே? பையர்ஸ்லஸே கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம், ஓகே? இப்போ வீக்லி கேண்டில் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டேவை வந்து கன்வெர்ட் பண்ணிடலாங்க. டேவை பொறுத்த மட்டும் எதுக்காக நம்ம வந்து பையர் செல்லர்ஸ் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்கன்னா, கேண்டிலோட சைஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு தோஜி. இது வந்து என்ன சொல்கிறது, ரெண்டு பேருமே டாமினேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஒரு சைடுவைஸ் மார்க்கெட்டாக அன்றைக்கி டேயில் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ விக்க பெரிய அளவில் கூட இல்லை. மொத்தத்தில் கேண்டிலோட சைஸே வந்து பார்த்திங்க, கேண்டிலோட ரேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்திங்க, பாடி எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பையர் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே ஈவனாக வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மண்டே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது நான் வந்து எல்லாமே வந்து இதில் அப்டேட் பண்ணுவேன், ஓகே? அதோட ஹை லோ வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது நம்ம இதுக்கு நியர்பையாக தான் நம்ம மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஓரளவு கெஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அது ஒரு நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், ஓகே? 22,050 அல்லது 150 வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 150 தான் வரும். இப்போ இதோட இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி இப்போதைக்கு க்ளோஸ் வச்சுருக்குறாங்க. பட் இந்த ரெண்டு கேண்டிலுமே வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. ரெண்டு கேண்டில் விட லாஸ்ட் கேண்டில் கொஞ்சம் இந்த அளவுக்கு பையிங் ப்ரெஷர் இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ புரியாது என்ன, இன்கேஸ் மார்க்கெட் அகைன் இப்படி கீழே வரும்போது எது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சொன்னேன், ஓகேங்களா? இது வந்து நம்ம ஓவரால் அனாலிசிஸ் பார்க்குறோம். இன்ட்ராடே அனாலிசிஸ் சொல்கிறேன், ஓகே? அதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, மேஜரான ரெசிஸ்டன்ட்ல இருக்குது. இன்கேஸ் இதை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். முடிஞ்ச அளவுக்கு 22,150 தாண்டணும், 150-160 இந்த ரேஞ்சை தாண்டும்போது நம்ம அப்சைட் அப்படின்றத சொல்லிடலாம். இப்போ இதை வந்து 1 hour கன்வெர்ட் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், பயங்கரமான ட்ரெண்டு, திருப்பி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மார்க்கெட்டு, திருப்பி வந்து சைடுவேஸ் ரொம்ப சைடுவேஸ். இதில் வந்து மொமெண்டமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் டே அந்த மாதிரி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேஜரான லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகே? எந்த மாதிரி போகும் அப்படின்றத பார்த்துடலாம். நிஃப்டி ஓகே, இப்போது 22,100 150 பக்கத்தில் வந்து நான் ஒரு ஜோனை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் நம்ம வந்து அப்சைடு அப்படின்றத சொல்ல முடியும். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அதேமாதிரி டவுன் சைடு அப்படின்னு உங்களை ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய சொன்னேன்ல, அது இப்போ இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன், ஓகே? கனெக்ட் பண்ணிட்டு இருக்கட்டும். இன்கேஸ் இது மறுபடியும் டவுன் சைடு வருது அப்படின்னா 21,800 அப்படின்ற மேஜரான சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து ட்ரெண்ட் லைன் அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து செல்லிங் வருது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் மேபி வரலாம், ஓகேங்களா? இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து 22,300 அப்படின்றது நான் மேஜரான லெவலாக போட்டிருக்கேன். இதுக்கு ஊடால வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கும், நிறையா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் வந்து நான் மார்னிங் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அந்த லெவல்ஸ் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து புரியும், ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக போட்டு வச்சிருப்பேன், அதில் கரெக்டாக அந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டு திரும்புகிற மாதிரி இருக்கும் மார்க்கெட். இது இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா?
அதேமாதிரி அன்றைக்கி கேப் ஃபில்லிங்கில் வந்து பாதி தான் நடந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு கேப் ஃபில் ஆகாமல் இருக்குது, அதையும் வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அப்போ மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். அதுக்காக தான் ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, இது இல்லை, இது இங்கே வந்துடும். ஓகே, இப்போ இது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேப்பை கூட சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் தான் இருக்கும் அதில், பட் இருந்தாலுமே சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து புரிஞ்சிருக்கா? இப்போ அப்சைடில் வந்தது அப்படின்னா அந்த லெவல் வரைக்கும் வரும், இன்கேஸ் பிரேக் அவுட் கொடுத்தா 21,600 வரைக்கும் வரும், அதையும் தாண்டி பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் 22,300 வரைக்கும் போட்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து மேஜரான லெவல்ஸ். ஃபஸ்ட்டு மேஜராக ஒரு இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத, ட்ரெண்டு எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் ஃபர்தராக அதில் வந்து நம்ம எந்த மாதிரி ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்றத உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இன்கேஸ் இது வரைக்கும் வரலாம் அல்லது இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்தா அப்சைடில் போகலாம், அவ்வளோதாங்க, சிம்பிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு கீழே மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாமா? சும்மா ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போயிட்டு அவங்க பையிங் சொன்னாங்க நான் எடுத்தேன், அவங்க செல்லிங் சொன்னாங்க நான் எடுத்தேன் அப்படின்லாம் எப்போவுமே சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் வேணால் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், பட் ஆனால் வந்து நீங்கள் கண்டினியூஸாக எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமேங்க படிக்க படிக்க டெஃபினட்டாக நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் படிக்காமல் எந்த ஒரு விஷயம் பண்ணுறோமோ அது பெரும்பாலும் ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா, அதனால் இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, எப்போவுமே கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், அதனால் ஒன்றுமே கிடையாது. ஓகே, நான் என்னோடய வீடியோலேயே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இங்கே செல்லிங் வரும்போது கூட நான் சொல்லுவேன் இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும், டபுள் பாட்டம் எடுக்கும்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் சூப்பராக போயிருக்கு, பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தான் அதை வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக ஓகே அவங்க கால் சொன்னாங்க நான் எடுத்தேன், இது என்ன டைரெக்ஷன் எப்படி போகுது எதுவுமே தெரியாமல் நம்ம எடுக்கிறது தப்பு இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். இப்போ இதோட வீக்லி அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அடுத்த டே 1 hour எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீக்லி அனாலிசிஸ் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு லைன் போட்டிருக்கேன், இது ஞாபகம் இருக்குங்களா? நான் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அகெயின் வந்து 46,960, அதாவது 47,000, அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 48,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 48,000 பிரேக் பண்ணிச்சுன்னா 50, அடுத்து வந்து 56. ஓகே, என்னோடய அனாலிசிஸ் படி இங்கே அல்லது இங்கேயாவது போகணும், பார்க்கலாம், அது வந்து அப்போ பிரேக் அவுட் கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது வீக்லி அனாலிசிஸ் தான். ஓகேங்களா, ஒரு ஒரு கனிலும் ஒரு ஒரு வாரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்த மாதிரி தான் தெரியுது, வெயிட் பண்ணுவோம். இந்த வார பிரேக் அவுட் வந்து மெயினான பிரேக் அவுட், அந்த 47,000 வந்து பிரேக் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து வீக்லி இல்லை, இப்போ டேவாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். டேயில் பார்க்கும்போது இந்த இடத்துல நல்ல ஒரு டபிள்யூ பட்டன் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தாலுமே, நல்ல ஒரு பாட்டம் சப்போர்ட் எடுத்திருந்தாலுமே கேண்டில் வந்து தோஜி மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேப்பை ஃபில் பண்ணிச்சுன்னா 48,000 ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைனை நோக்கி ட்ராவல் பண்ணும். ஓகே, அப்போ அந்த லைன் வந்து 49,150. ஓகே, இதுதான் மேஜரான லெவல்ஸ், ஊடளவில் லெவல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, அதையும் தாண்டி இன்கேஸ் இந்த கேண்டிலோட லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி வர்ற பட்சத்தில் மறுபடியும் வந்து 45,600, 44,800 அப்படின்ற லெவலை நோக்கி டவுன் சைடில் வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து இந்த மாதிரி முடிஞ்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ மொத்தத்தில் லாஸ்ட் டே நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி பையர் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி ஒரு தோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அதேமாதிரி இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்து மார்க்கெட் இப்போ உள்ள கண்டிஷனை வச்சு சொல்கிறேன். இன்கேஸ் ஒரு கேப் டவுனோ நடக்குது அப்படின்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் ஆகிடணும் டக்குன்னு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. டெய்லி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். நான் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு 1 hour 4 hour சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை பொறுத்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஏற்கனவே நம்ம இது சொன்னது தான், இந்த இடத்துல வந்து பாட்டம் சப்போர்ட் இந்த மாதிரி எடுத்திருக்கு அப்படின்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாக்டாக இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதை தாண்டி போகுது அப்படின்ற பட்சத்தில் 47,000 அல்லது 47,000 இந்த லெவல் வச்சுக்கோங்களேன், அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா அந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் 47,200 அப்படின்ற லெவல் வரைக்கும் அப்சைடில் மூவ் ஆகி பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா இங்கே ஒரு கேப் டவுன் ஒரு நாள் ஆச்சு, அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் இருக்குது. ஸோ சூப்பராகவே ஆட்டோமேட்டிக்காக கேப்பை ஃபில் பண்ணும். இன்கேஸ் அது அந்த அளவுக்கு நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அப்படி வர்ற பட்சத்தில் 46,000 சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணுவோம் மார்க்கெட்டு. அதையும் பிரேக் பண்ணிட்டு கீழே வர்றாங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தரேன். ஓகேங்களா, இப்படி தான் இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட்டு. இந்த பாட்டம்லேயே நம்ம வந்து சொல்லியாச்சு, புரிஞ்சுதுங்களா, இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அல்டிமேட்டாக சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு டபுள்
பாட்டம் எடுத்து மேலே போயிருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அகைன் பிரேக் அவுட் கொடுத்தா கண்டிப்பாக அகைன் அடுத்த மூவ் தான். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபின்னிஃப்டி பார்த்துடலாம். இப்போது ஃபின்னிஃப்டியோட வீக்லி கேண்டில். ஓகே, ஃபின்னிஃப்டியோட வீக்லி கேண்டில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட போன வாரமும் இந்த வாரமும் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அகைன் பையிங் சைடில் போதான்றதை பார்க்கலாம். அப்படி இன்கேஸ் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா 21,100 அப்படின்றது மேஜரான ரெசிஸ்டன்ஸ், சாரிங்க 21,000 அப்படின்றது மேஜரான ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்கேஸ் டவுன் சைடில் உடைக்கிறாங்க அப்படின்னா கீழ் நோக்கி மறுபடியும் வரும். அப்படி வர பட்சத்தில் 19,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டேவா வந்து கன்வெர்ட் பண்ணிடுறேன். டேவா பார்க்கும்போது இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து பாட்டம் சப்போர்ட் எடுத்துருக்கு, இருந்தாலுமே இதில் ஒரு சின்ன சின்ன இது இருக்குது, நான் வரிசையை சொல்கிறேன், இதை எடுத்துடுறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அகைன் பிரேக் அவுட் கொடுத்தா 20,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த லெவலில் தூக்கிடலாம், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அதனால தான். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் அப்சைட்லேருந்து என்ன பண்ணுறேன், டேலே ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, கனெக்ட் ஆகுது, ஸோ கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ இந்த இந்த கேண்டலுக்கு மேலே தான் மேம் சொன்னீங்க அப்படின்னா இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் நல்லா போய் இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகும். அகைன் அடுத்த லெவல் 21,000, அதை பிரேக் பண்ணிச்சுனா கேப் ஃபில்லிங் நடந்து 21,600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இது இதுக்குள்ளே திரும்பிச்சு அப்படின்னா இப்படி மறுபடியும் சேம் பாட்டம் அந்த லெவலுக்கு மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை வந்து 1 hour கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிளியராக ஒரு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இது வந்து அன்றைக்கி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தது, இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம், கரெக்டாக அந்த லெவல் போய் ரீச் பண்ணியிருக்கும். ஓகே, இப்போ இதை பார்த்துட்டிங்களா இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ அப்சைடில் நம்ம எடுக்கும்போது கவனமாக எடுக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் கேஃபிலிங் இருக்குது. இது வந்து அப்சைடில் மூமெண்ட் இருந்தால் இன்கேஸ் இது கரெக்டாக நெக் டு நெக் நிற்கிறதுனால அகைன் கீழே வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த இடம் வரைக்கும் சப்போர்ட்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 21,200 சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணும், அப்படி எடுக்கல அப்படின்னா அடுத்த லெவலை நோக்கி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து எல்லா மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டில் நிற்குது. அதுவும் போக இது இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டும் கூட. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்துடலாம், ஃபஸ்ட்டு 1 hour பிரேக் அவுட் கொடுக்கும், அதுக்கப்புறம் கொடுக்கவே கொடுக்காது, இது எல்லாமே நடக்கும். ஸோ இந்த இடங்கள் இந்த மாதிரி இடங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே, அடுத்து இண்டெக்ஸ் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதாவது இண்டெக்ஸ் மீன்ஸ் மற்ற செக்டர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின்னிஃப்டி பார்த்தாச்சு. மெட்டல் செக்டர், மெட்டல் செக்டரை பொறுத்த மட்டும் ஒரே நிமிஷம் ஓப்பன் பண்ணுறேன், ஏதாவது லெவல் போட்டு வச்சுருப்பேன். ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், அகைன் இங்கேருந்து மேலே போதா அல்லது கீழே வருதான் பார்ப்போம். சேம் மெத்தட், மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதனால ரெண்டு நாளாக தூஜி வச்சுருக்கு. மார்க்கெட் மூவ் ஆகும்போது இதுவும் நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து மெட்டல் செக்டர். அடுத்து வந்து ஃபார்மா செக்டர். ஃபார்மா நல்ல பையிங்கில் தான் இருக்குது, அப்சைடில் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு அப்சைட்லேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிஎஸ்யூ பேங்க். பிஎஸ்யூ பேங்க் ஆல்ரெடி நிறையா கொடுத்துருச்சு நமக்கு. ஓகே, இப்போ அகைன் வந்து போயிருக்கு, இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு போவோம் அப்படின்னு தோணுது. ஓகே, அந்த மாதிரி தான் இது வந்து ஃபீல் பண்ணுது, பார்க்கலாம். ஓகே, ஏன்னா எல்லா பிஎஸ்யூ பேங்க்குமே ஆல்மோஸ்ட் வந்து நல்லா இப்போ இந்த வருஷம் வந்து நல்லாவே போயிருச்சுன்னு சொல்லலாம். பட் அப்போ போன பட்சத்தில் ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, ஆனால் பிஎஸ்யூ பேங்க்கில் ட்ரெண்டை பொறுத்த மட்டும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ட்ரெண்டை பொறுத்த மட்டும் நமக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. வீக்லி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபர்தர் மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க, வீக்லி பிரேக் அவுட் இருக்கணும். அடுத்து வந்து மிட்கேப்பு. மிட்கேப் நான் ஏற்கனவே அன்றைக்கி பார்த்துருப்போம் இல்லையா, ட்ரெண்ட் லைன் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அது கரெக்டாக அங்கேருந்து என்ன பண்ணிருச்சு, சப்போர்ட் எடுத்து உள்ளே வந்திருக்கு. உள்ளே வர்றது நல்ல விஷயம் தான். அகைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா அகைன் இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மெத்தடில் தான் ஸ்மால் கேப்பும் இருக்கும். ஓகே, ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி கீழே உடச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப வேகமாக இருக்கும். அடுத்து வந்து எஃப்எம்சிஜி இருக்கிறதில்ல, எஃப்எம்சிஜி தான் பெரிய லெவலில் நமக்கு வந்து ஃபாலாக இருக்குன்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணும், பார்ப்போம். 54,200 அப்படின்ற லெவலை தாண்டும் போது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஆட்டோ செக்டர். ஆட்டோ செக்டர் நல்லா இருக்குங்க, ஆட்டோ செக்டர் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டே கூட 2-3 ஸ்டாக்ஸ் நல்லா போயிருந்தது. ஓகேங்களா, நான் இன்றைக்கி இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸும் கொடுக்குறேன், நார்மல் ஸ்டாக்ஸும் எடுத்திருக்கேன், எல்லா ஸ்டாக்ஸும் எடுத்திருக்கேன். அதேமாதிரி முக்கியமாக ஐடி செக்டர் வாட்ச் பண்ணலாம். இந்த வாரம் ஐடி செக்டர் ஒரு ரேலி கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். அடுத்து வந்து எனர்ஜி செக்டர். எனர்ஜி ஏற்கனவே ஏறிடுச்சு, பட் எனர்ஜி செக்டரை பொறுத்த மட்டும் நமக்கு எலெக்ஷனுக்கு அப்புறமும் மேபி கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, பார்ப்போம்.
அடுத்து வந்து ரியாலிட்டி செக்டர், ரியாலிட்டி செக்டரும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம, நல்லாயிருக்கு, பையிங் ப்ரெஷரோடே இருக்குது, ஸோ அதுவும் வாட்ச் பண்ணலாம். அடுத்து வந்து இன்ஃப்ரா, இன்ஃப்ரா தோஜி தான் போட்டிருக்கிறாங்க, இருந்தாலும் நல்ல எல்லாமே வந்து பீக்கில் போய் முடிச்சிருச்சுங்க. மீடியா செக்டருங்க, மீடியா செக்டர் எலெக்ஷனுக்குள்ளே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அப்படி போகிற பட்சத்தில் இந்த அளவுக்கு வரணும், அது வருமா அப்படின்றது தெரியல. அன்றைக்கி கொடுத்த டவுனில் கண்டிப்பாக இது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் தான், டபுள் பாட்டம் சப்போர்ட் தான், கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்யுமுலேட் பண்ணி வச்சுட்டு, ஆனால் உடனே உங்களுக்கு இன்றைக்கி நாளைக்குள்ளே அப்படிலாம் ரிசல்ட் கிடைக்காது, எலெக்ஷனுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு வந்து இப்போ லோவில் இருக்கும்போது அக்யுமுலேட் பண்ணிட்டு எலெக்ஷனுக்குள்ளே விற்க முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து பிஎஸ்சி, இதுவும் ஆல்மோஸ்ட் அப் ட்ரெண்டு தான், வேறு ப்ரைவேட் பேங்க்கு. ஓகே, மற்றபடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்து சர்வீஸ் செக்டரு. ஓகே ஓகே, இப்போ ஓரளவு நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம், இதில் உள்ள பையிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அது போக அதில் என்னென்ன ஸ்டாக்ஸு இப்போ இதே மெத்தடில் பையிங் ப்ரெஷரோடு இருக்குன்றதை ஃபில்டர் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனாலிசிஸை நீங்கள் எப்போவுமே அப்டேட் பண்ணுங்கள், அப்போ மட்டும்தான் நீங்களும் கற்றுக்க முடியும். நான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபினிஃப்டியோட டீட்டெயில் அப்டேட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன இது, இந்த சாரிங்க டெலிகிராம் பேஜில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பேன், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இது பழைய மெம்பர்ஸ்க்கு நல்லா தெரியும், அதாவது பழைய சப்ஸ்கிரைபருக்கு நல்லா தெரியும், இப்போ புதுசாக இருக்கிறவங்களுக்கு புரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதையாவது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான எஸ்எல் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு எப்போயுமே வாலட்டைல் வந்து அதிகமாக இருக்கும். இதில் ஒரு ஒரு லெவலாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடணும், எப்பயுமே ரெண்டு லெவல் போய் கேப்பை வந்து ஃபில் பண்ணாது. பெரும்பாலும் கேப்பை ஃபில் பண்ணும், ஆனால் பெரும்பாலான டைங்களில் பாதியிலே சப்போர்ட் எடுத்துரும். இது அன்றைக்கி நடந்தது, கரெக்டாக இங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து சப்போர்ட் எடுத்து போயிருச்சு. ஸோ ஒரு லெவல் மட்டும்தான் அன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாகவே சைடு வைஸாகவும் ரேஞ்ச் பவுண்டாகவும் தான் இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம பெரிய அளவில் பிக் பண்ண முடியல. ஸோ நான் அதுக்கப்புறம் பெரிய அளவில் அப்டேட்டும் கொடுக்கல. நீங்கள் நிஃப்டியை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 5 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு பயங்கர உங்களுக்கு நான் அடுத்து போடலாம் அப்படின்லாம் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அதோட மொமெண்ட் பார்த்துட்டு ஐயோ இதில் ஒன்றுமே, ஒரே ஒரு நிமிஷம்ங்க, நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, நான் அன்றைக்கி போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன், ஆனால் மார்க்கெட்டோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐயோ பயங்கர மோசமாக இருந்தது. அதனால் இது வந்து ட்ரிபிள் டாப் எல்லாமே போட்டு வச்சுருந்தேன், கீழே வந்தால் கீழே போடலாம் மேலே, ஆனால் பட் எதுவுமே கொடுக்காதனால சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. ஓகே, இப்போது இதுக்குண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாமே நீங்கள் தான் எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிரேக்அவுட் கீழே எடுக்க போகிறீங்க அப்படின்னா 22,000 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சிருக்கணும். 5 to 10 points கிடச்சது, சாரிங்க 10 to 15 points கிடச்சதுன்னா வேகமாக எக்ஸிட் பண்ணிடுங்க. பேங்க் நிஃப்டி இருந்ததுன்னா 25 to 30 points மட்டும் எதிர்பாருங்க, அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க. இதுவே டெய்லி நம்ம ரொட்டீனாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சில நாட்கள் ஃபெயிலியர் ஆகிடும், நீங்கள் அதை ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா புரியும். சில நாட்கள் வந்து ஃபெயிலியர் இருக்க தான் செய்யும், அதை மேட்ச் பண்ணுற அளவுக்காவது நம்ம வந்து ஓரளவு இதாக இருக்கணும், அப்போ மட்டும்தான் இதை வந்து நம்ம இது பண்ண முடியும். இந்த கேப் இன்னும் ஃபில் பண்ணல, ஸோ அதை வந்து நான் மறுபடியும் சர்க்கிள் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல பார்க்க சின்ன இடமா தான் இருக்கும், ஆனால் பட் 30 பாயிண்ட் இதில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 30 இல்லைன்னா கூட அந்த இடத்துல நம்ம 15 பாயிண்ட் தாராளமாக எடுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எந்த இடங்களில் எடுக்க முடியுமோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு முடிச்சுக்கணும் ப்ராப்பரான எஸ்எல்லோட. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.